ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே தொடர்ந்து வீடியோ வரும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். கொஞ்ச நாட்களுக்கு நம்ம அழகான கதைகளை பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோடய கண்டென்ட்டை மாற்ற ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு அழகான கதையை பார்ப்போம் வாங்க. இரவு வேளை, கடும் பனி, கை கால் உறைந்து, குளிர் தாங்காமல் என்னோடய க்ளவுஸ் எடுத்து மாட்டிக்கிட்டேன். உடம்புக்குள்ளேயும் வெளியவும் கடுமையான நடக்கும். ஒரு வித ஈரப்பதம் உடம்பில் ஊறிக்கிட்டே இருக்க இடுக்குகளில் புகுந்து மெதுவாக நடந்தேன். நான் நுழைஞ்ச இடம் அப்புறம் நேரம் ஒரு வித அமானுஷ்ய உணர்வை பரப்பி வச்சுருந்தது. ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க என் காலடி சத்தம் அதிகமாக எனக்கே கேட்டுச்சு. நிசத்தம். உலகத்தில் 1000 பேர் நம்ம சுற்றி கூச்சலிட்டாலும் ஒத்த மனுஷனாக அங்கே ஒருத்தனால் எளிதாக இருந்துட முடியாது. ஆனால் நிசப்த சூழ்நிலைகள் எல்லாமே மனிதனை சோதிக்க உருவாக்கப்பட்டவை. ஒருத்தனோட மனசில் தைரியம் எல்லாம் கேள்விக்குறியாக கூட ஆயிடும், ஆக்கியே விடும். அமைதியோட முரட்டு சுபாவம் அது. அந்த அறைக்குள்ளே நுழைஞ்சேன். வெளியில் காற்று கொஞ்சமும் உள்ளே நுழையவே இல்லை. அங்கேயும் இங்கேயுமா பல சடலங்கள் இருக்கையில் அமர்த்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அசைவுகளே இல்லாத சூழ்நிலையில் நிசப்த நிலையில் இறைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்தது. அமர்த்தி வைக்கப்பட்டிருந்த சடலங்கள் ஒவ்வொன்றா கடந்து வந்தேன். மனசில் ஒரு வித இருக்கும். என் இமைகள் மட்டும் அசைஞ்சிச்சு, தலை அசையவே இல்லை. இறைவன் படைப்பில் ஒவ்வொரு மனிதனும் தனித்து தெரியுமா? குணங்களிலும் சரி உருவத்திலும் சரி. கருமை நிறத்தில் ஒன்று, திடமான உடற்கட்டோட நீளமான மூக்கு, அழகிய கண்கள், மெல்லிந்த உடற்கட்டு, கட்டையான மீசை ஒன்று, நீண்ட கூந்தலோட ஒன்று, ஒரு பக்கம் சாய்ந்த தலையோட ஒன்று என விதவிதமாக சடலங்கள் அமர்த்தி வைக்கப்பட்டிருக்க மன தைரியத்தை அதிகமாக்கிட்டு ஒவ்வொன்றா கடந்து வந்தேன். எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க வெளியே, இங்கே வந்து இந்த மாதிரி இருக்காங்களே, என் நெஞ்சு படபட அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சுது. அமர்ந்திருந்தவங்களில் என்னால் ஒரு ஒற்றுமை மட்டும் காண முடிஞ்சிச்சு. எல்லாத்துக்குமே தலைப்பாகம் பெருசாக வீங்கி கொஞ்சம் பயங்கரமாகவே காட்சி அளிச்சிச்சு. பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடி எடுத்து வச்சேன். என்னால் குளிர் மற்றும் அந்த சூழ்நிலையோட இறுக்கத்தை தாளாமல் சட்டுன்னு ஒரு இடத்துல அமர என் கை கடிகாரம் கம்பிகளில் பட்டு டிக் டிக்குன்னு ஓசை எழுப்புச்சு. திடீரென மூணு சடலங்கள் கண் விழிச்சிச்சு. கூர்மையான கண் பார்வைகள் என்மேல் விழ ஒரு நொடி உறைஞ்சே போனேன். நான் எழும்பவே இல்லை, வார்த்தைகள் சேரவே இல்லை. அவைகள் உடம்பில் சிறிது கூட அசைவில்லை. ஆனால் கண்கள் மட்டும் கூர்வாள் மாதிரி என்னை பார்த்துச்சு. என்னால் பார்வையில் வீரியத்தை தாங்கவே முடியல. என் கண்ணோட இமைகள் கீழே விழ அவை எல்லாமே மீண்டும் கண்கள் மூடிச்சு. தொண்டை வறண்டு போச்சு. தண்ணீர் தேவை, ஆனால் என்னிடம் இல்லை. சுற்றி யார்கிட்டனா கேட்கலாம்னு பார்த்தா மனித நடமாட்டமே இல்லை. எச்சில் முழுங்கினேன். ஒரு கணம் யோசித்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையை சமாளிக்க அவங்க வழியிலே போனால் தான் முடியும். எதிர இருக்கிறவங்கள பார்த்து உத்து நோக்கினேன். உன்னை உன் விழியாலேயே எதிர்கொள்வது தான் சரி அப்படின்னு மனதை பக்குவப்படுத்தினேன். அந்த நொடி என் தலை இரு பக்கமும் வீங்க ஆரம்பிச்சிச்சு. அவங்கள போலவே அசைவற்ற சடலம் போல ஆனேன். அந்த உலகத்தில் சத்தங்கள் அதிகம். ஒருவரை ஒருவர் சீண்டுவதோ அரவணைப்பதோ இல்லை. வேறு விதமான உலகம். நானும் அந்த உலகத்தில் ஐக்கியமான வேற வழியே இல்லாமல் கண்களை மூடினேன். என் உலகம் இருண்டு போச்சு. திடீர்னு ஒரு குரல், தேங்க்யூ ஃபார் ட்ராவலிங் வித் கிரேட் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் அப்படின்னு திடுக்கிட்டு கண்ணு விரித்தேன். ஐயோ, நாம் இறங்குற ஸ்டேஷன் வந்துருச்சா, நல்ல வேலை எழுப்பி விட்டோமா அப்படின்னு அந்த ஆட்டோமேட்டிக் அனௌன்சர் அக்காவுக்கு நன்றி சொல்லிவிட்டு காதில் மாட்டி வச்சுருந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனை கழட்டி பையில் வச்சுக்கிட்டு ரயில் பெட்டியிலேருந்து இறங்கி வேகமாக வீடு நடந்தேன். மீண்டும் மனுஷனாய். இப்படி பல பேருக்கு பல கனவுகள் வரும். பல பேருக்கு சொல்ல முடியாத, சொல்ல தகுந்த, அதாவது ரொம்ப பயமுறுத்துகிற கனவுகள் கூட வந்திருக்கும்.
அப்படி உங்கள் லைஃப்பில் யாருக்குன்னா ஏதாவது ஒரு மறக்கவே முடியாத கனவு வந்திருந்தா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இனிமே என்னோடய வீடியோஸை ரெகுலராக நீங்கள் எதிர்பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.